Rajkumari Jeevagan, chairman for Women Entrepreneurs Forum, Tamil Nadu Chamber of Commerce and Industry. மதுரையில் இருக்கு. ஸோ எங்கள் அமைப்பில் வந்து ரெண்டு சாப்டர் கோயம்புத்தூரில் வந்து திட்டத்துக்கு இப்போ பெங்களூரில் வந்து ஆரம்பிக்கும். இது என்னென்னா பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது, ஹேப்பனிங் ஃபினோமெனா இருக்குது. ஸோ பெண்கள் இன்றைக்கி நிறைய தொழிலும் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கா கைடன்ஸில் வேணும்னு சொல்லி இந்த வீன் ராமெக்கோட சேர்மன் தான் நிறைய மெம்பர்ஸ், ஒரு கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி, இப்போ நீங்கள் டெக்னோ இன்வே ஐ மீன் டெக்னோ வாட் இஸ் இட் டெக்னோவேஷன் மதுரை 2016 ஹாஸ் ப்ராட் திஸ் ஈவெண்ட். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வந்து ஸ்கூல் ஏஜ்லேருந்தே பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ஒரு அவசியன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம். அந்த டைரெக்ஷன்ஸ் வேணும், அந்த கைடன்ஸ் வேணும். ஸோ ஏன்னா குளோபலைசேஷன்லேயும் இன்றைக்கி டெக்னாலஜின்னா ஒரு பெரிய ட்வின் பவராக எல்லோரும் இழுத்து கொண்டு இயங்குது. ஸோ இதில் பெண்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டிங் பேஸ் எப்படி இருக்கணும், எப்படி அவுட்லுக் கொடுக்கணும், இது படிப்பை வந்து தொழிலுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் நம்ம இன்றைக்கி அவங்க எடுத்துருக்கிற விஷயத்தில் இட்ஸ் வெரி குட். இதே தான் வீல வந்து காலேஜ் கேர்ள்ஸுக்கும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த ஒரு சார்ந்த பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு திஸ் இஸ் அ வெரி குட் லீட். ஐ கங்க்ராச்சுலேட் த ஆர்கனைசர்ஸ் அண்ட் மென்டர்ஸ், மீ டூ மென்டர்ஸ் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். Thank you. Hi, I'm Dana here. I'm working for a company for the past 5 years. I have overall 10+ years of experience in industry. Basically, this program started mainly after 3 years. It's a great opportunity for the women entrepreneurs. They have the full life cycle of a product you come to know from this program. So even though it's a short period program, you have learned a lot of things that you know how to pitch your event, you know the product, idea, solution, and then what is the business plan that you have to do, how you can run the business, how you can make a profit out of it. So all these things, it will be in one solution. With this program you will come to know. So girls, don't hesitate yourself to participate in these kind of events. This will actually improve your life skills. That's what all about I want to tell you. So please join in this program and then improve yourself. In the Technovision, the first thing to say is that you come here to get inspired. இங்கே வந்துட்டு நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். பசங்க பேசுகிறத பார்க்கறது, பசங்க வித விதமாக யோசிக்கிறத பார்க்கும்போது it teaches a lot of things, good things to us actually. So main point enna kettaaga, I get enriched inga vandadanal na nerey kathukkenanra solli pasangalukkum aarvama irukkanal encouragement kodutha motivation. Oh god, idhu varaikum 8 team pesirukanga, adutha 8 team nalla pesuvaanga endra nambikkaiyila adoda நிக்கோலஸ் ஃப்ரான்சிஸ் நான் ஒரு தன்னம்பிக்கை எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சி மதுரையில் நடக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் மதுரையில் உள்ள மாணவிகள் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் வகையில் இங்கே உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை எழுந்து அதற்கு தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் யோசித்து அந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் அவர்கள் சிந்தனை செய்துள்ளார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியானது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு டெக்னாலஜின்னு ஒரு வார்த்தை வந்து கிராமங்களிலும் இருக்கின்றது, நகரங்களிலும் இருக்கின்றது. அதற்கு வந்து விதிவிலக்காக யாரும் இருந்துவிட முடியாதுன்ற காரணத்தினால் இந்த மாணவிகள் அவர்களது திறமைகளை ஒருங்கிணைத்து கொடுத்துருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு ஜட்ஜாக இருந்து இவர்கள் செய்த அந்த ப்ரெசன்டேஷனை நான் ஆய்வு செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெருமையாக கருதுகின்றேன். என்றால் மதுரையிலும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்க தான் செய்கின்றது. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக வந்து ஆரோக்கியமாக வளர்த்து விட்டால் இன்னும் கூடுதலான விஷயங்களில் மாணவர்கள் சிந்திக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த இவரும் காலங்களில் வந்து உசிலம்பட்டியிலும் வாழலாம், ஆம்ஸ்டர்டாமிலும் வாழலாம் என்ற ஒரு நிலை வரும்பொழுது மாணவர்கள் தன்னம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் சமுதாய பிரச்சனைகளுக்கு மனம் ரீதியான விஷயங்களை நினைத்து பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட சமுதாய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து அமைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் இருக்கின்ற மாணவர்கள் அதிகமான சூழலில் ஜெயிப்பதினால் அவர்களது வாழ்க்கையில் இன்னும் மெருகேற்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமையான பெருமைகள் அறிவிக்கிறேன். இவங்க இந்த இத்தகைய முயற்சி உண்மையிலே மிக அருமையான முயற்சி. பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் கல்லூரி மாணவர்கள் பொதுநிலையினர் அனைவரும் இதில் பங்கேற்கும்படி இதை செய்ய வேண்டும்.
is Sindhil Kumar. I'm the regional coordinator for Technovation Challenge. Regional coordinator for the South region. Technovation Challenge அப்படின்றது என்ன அப்படின்னா பொண்ணுங்களை வந்து டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இது வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு இயரும் நடத்துகிறாங்க. ஸோ இந்த இயர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து மதுரையில் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜி சேலஞ்சோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பொண்ணுங்களை ஆஃப்டர் அவங்க காலேஜ்லாம் முடிச்ச பிறகு அவங்க வந்து டெக்னாலஜிக்கல் கேரியரை சூஸ் பண்ணணும், எதிர அவங்க வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும் அல்லது பெரிய டெக்னிக்கல் கம்பெனியில் வேலை பண்ணணும் அப்படின்றது தான் டெக்னாலஜி சேலஞ்சோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இதில் வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நிறையா டீம்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் டீம்ஸ், ஒன்று வந்து மிடில் ஸ்கூல் இன்னொன்று வந்து ஹை ஸ்கூல். மிடில் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th, 9th, 10th இவங்கெல்லாம் வந்து மிடில் ஸ்கூல் கேட்டகரி, 11th, 12th அவங்க வந்து ஹை ஸ்கூல் கேட்டகரி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி சேலஞ்ச் கான்டெஸ்ட்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஒரு 3 மந்த்ஸ் ப்ரோக்ராம், 3 மாதம் அதாவது 12 வீக் வந்து அவங்கள வந்து டெக்னாலஜிக்கெலாம் அவங்க மென்டர் பண்ணுறோம். அந்த 12 வீக் முடிஞ்ச பிறகு அவங்க அவங்களோட சொசைட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்க டெவலப் பண்ண அப்ளிகேஷனை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோட ப்ராடக்ட் என்ன, அது மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீஜனல் ஈவெண்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு இடத்துல நடக்குது. இந்தியாவில் வந்து மதுரையில் அந்த மதுரை தான் அஃபிஷியல் ரீஜன் முடிச்சு நடக்குது. ஸோ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸில் டாப் 2 டீம்ஸை வந்து வேர்ல்டில் நடக்கிற பிச்சி வந்து செலக்ட் ஆவாங்க, செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டாப் டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து ஃபைனல்ஸுக்கு யூஎஸ்ஏ நடக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மதுரையிலேருந்து நிறைய பொண்ணுங்க நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, புது புது ஐடியாக்கள் உருவாச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து யூஎஸ் போய் அந்த ஃபைனல் வின் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது நடக்கும். வணக்கம், என்னோடய நேம் மணிமாலா, கோஃபவுண்டர் ஆஃப் மீட்மெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், இந்த மதுரை இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்து அவங்கள மென்டர் பண்ணி ஒரு 20 டீம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பொண்ணுங்களை வந்து ஆப் எப்படி டெவலப் பண்ணணும், அதை வச்சு எப்படி ஒரு சொசைட்டியோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும், அதையே வச்சு எப்படி ஒரு கம்பெனியாக வந்து ஃபார்ம் பண்ணணும் இப்படின்றதுக்கு வந்து மென்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியாவை வந்து டெக்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு யூஎஸ் ப்ரோக்ராமுக்காக வந்து அப்ளை பண்ண வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து ஹோல் இந்தியாலேயும் வந்து மதுரைக்கு தான் வந்து ரீஜனல் பிச்சீவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த தடவை கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக சிறப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுவும் போக இவங்க வந்து டாப் 2 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு டைரெக்டாகவே செலக்ட் ஆகுறாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வந்து ஃபைனலுக்கும் செலக்ட் ஆகி போகணும் அப்படின்றது தான் எங்களோட முழு கவனமே அந்த இதில் தான் இருக்குது. Google Nirvata Guru here in Madurai. I'm very happy to be here and listen to all the pitches by the lovely students. It is a great opportunity for girl students in this region to really showcase that they care about local problems. Not only identifying the problems, but they have come out with very unique solutions. And some of them can potentially be reaching many people and solving a lot of problems in this local area. So I'd like to thank the organizers for inviting me to be part of this, and I wish all the best to all the participants, and I'm sure that there will be some teams of girl students from here who would be really successful and can act like a inspiration for many of the other girl students and engineering students in this region. So congratulations to the organizers, and looking forward to working with a lot of the women techies that will emerge from this event. நேம் ஜனனி, நான் இந்த மீட்டு மென்டார் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மீட்டு மென்டாருக்கும் டெக்னோவேஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் சிவஸ்ரீ. நான் இது என்னோட வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை ரொம்ப. ஆனால் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன், என்னோட வாட்டி சான்ஸ் கிடச்சா நான் வின் பண்ணுவேன்.
நாங்கள் இங்கே வந்தனால எங்களுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட் கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். எங்களை இன்னும் எப்படி எப்படிலாம் எங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் ஃபியரன்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. அதனால் இங்கே வந்து ஜட்ஜஸ்லாம் நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுவோம்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கும் கரெக்ஷன் சொன்னாங்க. எங்களுக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டெக்னோவேஷன் சேனல் 2016 வந்து. ஜட்ஜஸ் சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா அவங்க அது அனலைஸ் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. இப்போ தான் நான் முத முதல்ல ஏறிக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கூலில் கற்றுத்தரது எல்லாமே இங்கே கற்று தந்தாங்க. பேப்பர் ப்ரோடக்ட், பிபிடி, ஸ்டோரி போர்டு இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் கற்றுந்ததில் இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் வின் பண்ணலனாலும் எங்களுக்கு இந்த இங்கே வந்ததில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் மீ டு மென்டார் அண்ட் டெக்னோவேஷன் சேலஞ்ச். நான் ப்ரேஸ் வாங்கலைனாலும் இதில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலந்துக்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசினேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, பட் நான் சொல்லிட்டேன். இங்கே ஜட்ஜஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே என்னால் மற்றவங்களுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு. என் பேர் வர்ஷினி. கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்தது, ஆனால் ஸ்டேஜ்லேயே நல்லா பேசிட்டேன். ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் பதில் சொன்னேன். நீங்கள் ஏதாவது ஸ்டேஜில் ஏறி பேசுனீங்கன்னா பயப்படாமல் பேசுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷீல்டை வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேஜில் ஏறியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஏறும்போது கை கால்லாம் நடந்துச்சு. அதையும் மீறி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாட்டி வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய கிஃப்டாக வாங்கணும். நேம் வந்து எகினா. இவங்கெல்லாம் என்னோட டீம் மெம்பர்ஸ். நாங்கள் வந்து சார்மிங் டீம்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபியராகவும் இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்களாம் வந்து தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு, சயின்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ சயின்ஸை பற்றி தெரிஞ்சால் ரொம்ப ஜீனியஸ் மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் டெக்னிக்கல் லெவலில் தெரிஞ்சால் ரொம்ப ஆசம், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் டு மீ டு மென்டர். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸாம் டைம்ஸ்லேயும் வந்து நாங்கள் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி இதனால் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டோம். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களோட பேர் வந்து இவ பேர் செல்சியா, என் பேர் சௌமியா, இவ பேர் அம்பிகை. ஸோ ரொம்ப ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பியாக இருக்கும். நான் செல்சியா. நான் முதல்ல வந்து நான் செல்சியா நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து வரேன். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி. நான் இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படித்து இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறதுக்கு எல்லாருக்குமே, எனக்கு எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். மீட் டு மென்டாருக்கும் டெக்னோவேஷன் சேலஞ்சுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி நன்றி சொல்லிக்கிறேன். என் குரூப்போட பேர் வந்து கிரேஷியஸ் டீம். என் பேர் அம்பிகை. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து வரேன். நான் எங்கள் டீம் பேர் வந்து கிரேஷியஸ் டீம். நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு. ஜீவிதா. நான் சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய ஈவெண்ட்ஸ் நல்லா போச்சு. எல்லாட்டையும் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு மோட்டிவேஷன் நிறையா இருந்துச்சு, ஆனால் நல்லா பேசினேன். தேங்க்யூ.